நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/3/2021 ராசி பலன்கள். சார்வரி வருடம், பங்குனி மாதம், 3ஆம் தேதி, மார்ச் மாதம், செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30, 8:30, மாலை 4:30, 5:30. ராகு காலம் 3:04, குளிகை 12:01, யமகண்டம் 9:10, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று இரவு 8:57 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:48 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று முழுவதும் சிந்த யோகம். சந்திராஷ்டமம், உத்திரம் மற்றும் அஸ்தம். மேஷம், மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் எதிரும் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். எதிரியில் உதிரியாகும் நாளாகவும் இருக்கும். உங்கள் முன்னேற்றத்தை கண்டு மற்றவர்கள் ஆதங்கப்படக்கூடுங்க. கனிவான பேச்சுக்களால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அனைவரையும் கவரும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். பழுதான வீடுகளை பராமரிக்கும் எண்ணங்கள் மேலோங்கும். இன்று பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். துணிச்சலான சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். உத்தியோகம் சில முக்கிய முடிவுகளை இன்று எடுப்பீர்கள். எதிர்ப்புகள் நீங்குங்க. உடல் நல பாதிப்புகள் மட்டும் உண்டாகக்கூடும். இன்று உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டும். மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும். எதையும் நீங்கள் ஒருமுறை இருமுறை யோசித்து செய்ய பாருங்கள், அது போதும். குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். பண வரவு வருமா வராதா என்ற குழப்பமான நிலை இருந்து கொண்டே இருக்கும். கவலை வேண்டாம், எல்லாம் மாலை நேரத்திற்கு பின்னர் சரியாகிவிடும். சுய கௌரவம் பாதுகாக்கப்படும். அந்தஸ்து உயரும். சமூகத்தில் பொறுப்புகளும் கூடும். எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் கண்டிப்பாக கிடைக்கும். செய்கின்ற செயலை மட்டும் சிறப்பாக செய்யுங்கள். துணிவுடன் எதையும் செய்ய பாருங்கள். நெருக்கமானவர்களின் சந்திப்பு இன்று நிகழும். மனதிற்கு பிடித்தமான நபரையும் இன்று சந்திக்கக்கூடும். வியாபாரம் ரீதியாக சில பயணங்களும் இன்று நீங்கள் செல்லக்கூடும். ஒட்டுமொத்தத்தில் மேஷம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உன்னதமான நாளாக அமைந்துவிடும். முடிந்தால் ஆலயம் சென்று வாருங்கள். கணவன் மனைவியை பொறுத்தவரை சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவ்வப்போது வந்து செல்லும். பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடுங்க. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். கண்டிப்பாக காதல் கை கூடிவிடும். ஆனால் பிரச்சனைகள் மட்டும் அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில சின்னதாக தடைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கல்விக்காக நீங்கள் சிரமம் எடுக்க வேண்டும். மேற்கல்விக்காக பயின்று கொண்டிருக்கும் மாணவர்கள் எதையும் துணிச்சலுடன் செய்வீர்கள். ஆசிரியர்கள் சொல்வதை கேளுங்கள், சக மாணவர்கள் சொல்வதையும் கேளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று விஐபிக்களின் சந்திப்புகள் நிகழ்வுங்க. புதிய நபர்கள் கூட அறிமுகம் கிடைக்கும். எதிரிகள் உதிரியாகும் நாளாக இருக்கும். வருமானமும் நல்லபடியாக இருக்கும். எதிர்ப்புகள் ஓரளவு சரியாகி முன்னேற்ற பாதையில் வாழ்க்கை செல்லும். உடல் நலத்தில் மட்டும் கவனம் கொள்ள வேண்டும். பரணி. இன்று பண வரவு சீராக இருக்கும். சமூக அந்தஸ்து உயரும். கௌரவம் பார்க்காமல் எந்த ஒரு பணியும் செய்வீர்கள். வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள கடுமையாக உழைப்பீர்கள். துணிச்சலான முடிவுகளையும் இன்று எடுப்பீர்கள். கருத்தியை. என்று உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக பழிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். சிந்தனை திறனும் அதிகமாக இருக்கும். கனிவான பேச்சுக்களால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்ய பாருங்கள். அக்கம் பக்கத்தினரின் உதவியும் இருக்குங்க. பெற்றோரின் உதவியும் இன்று பரிபூர்ணமாக இருக்குங்க. ரிஷபம், ரிஷபம் ராசி நேயர்கள், இன்று சகோதரர்களின் ஒற்றுமை பலப்படும் நாளாக இருக்குங்க. குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் என்ன ஒரு பணி செய்தாலும் அந்த பணிக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பும் கிட்டும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவை கொடுப்பதாக இருக்கும். நிகழ்கால தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தியாக்குங்க. கரைந்த சேமிப்புகளை எப்படியும் ஈடுகட்டி விடுவீர்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனை கூட கட்டுக்குள் இருக்கும். கடந்த 2-3 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கூட ஓரளவு சரியாகிவிடும்.
மனமும் கொஞ்சம் நிம்மதியான சூழலில் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை என்று வெளிப்படுங்க. புத்தி சாமர்த்தியுடன் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. எழுத்து தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் இனிதாக நடைபெறும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தையில சாதகமான பலனே உங்களுக்கு இருக்குங்க. காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் இன்று அமையும் என்றே சொல்லலாம். ஓரளவு சுமூகமான சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் இருக்கும். குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. அதே போல மனைவி மூலம் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்குங்க. பெண்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான நாளாக இருக்கு. பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் சுமூகமாகவே எல்லாம் செல்லும். இன்றைய நாளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி கொள்ள பாருங்கள். மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவுடன் இருக்க வேண்டும். படியுங்கள், நல்லபடியாக படியுங்கள். படித்த பாடத்தை கொஞ்சம் எழுதி பார்க்க பழகிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஞாபகத்திறன் அதிகமாக வளரும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லுங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் கூட கட்டுக்குள் இருக்கும். கேட்ட இடத்துல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மனம் தெளிந்த நீரோடை போல இருக்குங்க. தேவையில்லாத விஷயத்திற்காக மட்டும் குழப்பம் அடைய வேண்டாம். ரோகிணி, செயல்களை சுறுசுறுப்பாக செய்து வருவீர்கள். என்று விஐபிக்களின் சந்திப்புகள் நிகழுங்க. பிடித்தமான நபரையும் சந்திக்கக்கூடும். தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். என்று வாழ்க்கையில் புதிய பரிமாணங்கள் ஏற்படக்கூடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் நிறைவேற்றி காட்டுவீர்கள். சுபகாரிய பேச்சுகள் கூட நல்ல விதத்தில் நடந்து முடியும். மிருக சிரிஷம், என்று எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை இல்லத்தில் நடைபெறும். உங்களுடைய சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். முகத்தில் வசீகரன் தோற்றமும் என்று முக கவர்ச்சியும் கூடுங்க. அது மட்டும் இல்லைங்க, என்று எதிர்பாராத வகையில் பண வரவும் உங்களுக்கு இருக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவே இருப்பார்கள். என்று சேமிப்புகளை மட்டும் தயவு செய்து கரைக்க வேண்டாம். செலவை தயவு செய்து திட்டமாக செய்ய பாருங்கள், அது போதும். மிதுனம், மிதுனம் ராசி நேயர்கள், என்று சந்தோஷ வாய்ப்புகளை சந்தித்து மகிழும் நாளாக இருக்குங்க. பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதாக இருக்கும். சகோதரர்களும் உங்களுக்கு ஒற்றுமையாக இருப்பார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று செய்து கொடுப்பார்கள். மற்றவருடைய உதவியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். மாற்று இனத்தவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். பெற்றோர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொல்லை கொடுத்தவர்கள் என்று விலகிச் செல்லக்கூடும். தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் அடையும் சம்பவங்கள் ஏற்படலாம். ஆகையால் இந்த விஷயங்களும் மட்டும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளின் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நெருக்கமானவர்களுடன் ஏற்படும் சந்திப்பு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். எதை பற்றியாவது யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். சிந்தனை திறனை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். மனதில் உள்ள குழப்பங்களுக்கு விடை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் உழைப்பாளிகள். உழைக்கவும் தயங்க மாட்டீர்கள். அதே போல பேச்சை மட்டும் குறைத்து கொண்டால் போதுமானதுங்க. பண தேவை இருக்கத்தான் செய்யும். தேவையை கொஞ்சம் குறைத்து கொண்டு செலவையும் நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு சேமிப்பில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது பற்றிய சிந்தனையும் இன்று அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லோரிடமும் இருந்து வந்து சேரும். கவலை மட்டும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படாதுங்க. சுமூகமான சூழலே இருக்கும். ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கிடைக்கும். காதலில் உள்ளவர்களுக்கு காதல் எந்த ஒரு பிரச்சனையும் தராமல் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவரை ஒருவர் சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய சூழலை அமைத்து கொடுக்கும். மாணவர்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். தயங்காமல் எதையும் செய்யுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் ஆசிரியரிடம் தயவு செய்து எழுந்து நின்று தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும், இல்லையில் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இவை இரண்டு நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே என்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண்
ஒன்று மற்றும் ஆறு. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் என்று உயர்வான எண்ணங்கள் தோன்றுங்க. வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கக்கூடும். தொழில் வளர்ச்சிக்கு எல்லோரும் உதவிகளை செய்வார்கள். பண தேவை மட்டும் இருந்து கொண்டிருக்கும். எதை பற்றியாவது சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். சிந்தனை திறனும் இன்று அதிகமாக இருக்கும். திருவாதிரை என்று சுறுசுறுப்பாக எதிலும் ஈடுபடுவீர்கள். அனைவரிடமும் யதார்த்தமாக பழகுவீர்கள். பண தேவை மட்டும் கொஞ்சம் இருக்குங்க. உறவினர்கள் உங்கள் மீது அன்பு கொள்ளக்கூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கூட்டும். சுய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். சிந்தனை திறன் இன்று அதிகரிக்கும். புனர்பூசம் வெளிவட்டார தொடர்புகள் இன்று விரிவடையும். பயணங்கள் இன்று நல்ல பலனை கொடுக்கும். மனதில் சந்தோஷமான எண்ணங்கள் கூடுங்க. வெளியிடங்களுக்கு சென்று பொழுதையும் கழிப்பீர்கள். இனிய சம்பவங்கள் இல்லத்திலும் நடக்கும். பிள்ளைகளை பற்றிய கவனம் மட்டும் கூடுதலாக இருந்து கொண்டே இருக்கும். செய்கின்ற செயலை மட்டும் சிறப்பாக செய்ய பாருங்கள், அது போதும். கடகம் கடகம் ராசி நேயர்கள் என்று தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் திணறும் நாளாக இருக்கும். பண வரவில் தாமதங்கள் கொஞ்சம் ஏற்படும். தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில சுணக்கமான நிலை இருக்கும். சிறு சிறு தொல்லைகள் அவ்வப்போது ஏற்படும். எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். எதிரிகளின் தொல்லையும் இன்று இருக்குங்க. எதையும் நீங்கள் நாசுக்காக செய்ய வேண்டும். எதையும் யாரிடமும் நீங்கள் நாசுக்காக சொல்வது நல்லதுங்க. பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தியை கொடுத்தாலும் மனசுல குழப்பமான சூழல் இருந்து கொண்டே இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இருந்த தகராறுகள் நீங்குங்க. நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினும் இருந்தும் ஆதரவும் கிடைக்குங்க. ஆனால் கொஞ்சம் யோசித்து செய்தால் முன்னேற்றமான பலனை எளிதில் பெற முடியும். அவசரம் இல்லாமல் செய்ய பாருங்கள். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதிலும் நீங்கள் செயலாற்றுவீர்கள். அந்த விஷயங்களை கூட கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். வெளிநாடு தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு சரியாகும். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய திறமை கண்டிப்பாக வெளிப்படும். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் ஓரளவு சரியாகும். தயவு செய்து மனதை மட்டும் ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் கவனம் மட்டும் செலுத்த வேண்டாம். பெற்றோர்களை எப்பொழுதும் போலவே மதித்து நடக்க பாருங்கள். கடகம் ராசிக்காரர்கள் உரித்தான ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்து கொண்டால் போதுமானதுங்க. செலவை திட்டமிட்டு செய்ய பாருங்கள். தேவையான பொருட்கள் மீது மட்டும் முதலீடுகள் செய்யுங்கள். அதே போல நண்பரிடம் உங்களுடைய ரகசியங்களை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் மாலை நேரத்திற்கு பின்னர் எல்லாம் சரியாகிவிடும். கணவன் மனைவி இருவரும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். ஒருவரை ஒருவர் சரியான முறையில் புரிந்து கொண்டு பேச வேண்டும். விட்டு கொடுத்தும் செல்ல வேண்டும். காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கு வெளிப்பட வேண்டும். காதலில் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வரத்தான் செய்யும். சிக்கல்களும் இருக்கத்தான் செய்யும். காதல் கண்டிப்பாக இன்று கசக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பாராத முன்னேற்றம் இருக்குங்க. ரொம்ப நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் கூட வெற்றியை கொடுக்குங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சக மாணவர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். விளையாட்டை இறக்கட்டி விட்டு நீங்கள் பாடத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதுமானது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியையும் செய்து வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்ற வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும். சில விஷயங்களில் முடிவு எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் மன வருத்தத்தை கொஞ்சம் கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களில் கவனம் கண்டிப்பாக செலுத்தவே கூடாதுங்க. தொழில் கூட்டாளியிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். பெற்றோர்களை மதித்து நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அக்கம் பக்கத்தினரிடம் உங்கள் மீது அன்பு கொள்வார்கள். சின்ன சின்ன தொலைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குங்க. பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள பாருங்கள். பூசம் என்று சில விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். எதற்காக என்னவென்று புரியாமலேயே சில விஷயங்களை செய்வீர்கள். நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் குடும்பத்தில் ஓரளவு சரியானாலும் மனம் மட்டும் குழப்பமான நிலையிலே இருக்கும். உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உறவினிடம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லும். ஆனால் யாரிடம் நீங்கள் பேசினாலும் நாசுக்காக பேசி எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்துக் கொள்ள வேண்டும். ஆயில்யம் என்று ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லுங்க. தெய்வீக பக்தி கொடுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு சரியாகுங்க. பண வரவில் தாமதங்கள் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்ய பாருங்கள்.
மனதை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுங்கள். சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு வரவு திருப்திகரமாக இருக்கும். 2-3 நாட்களாக இருந்த சந்திராஷ்டம் தினம் இப்பொழுது இல்லாததால் பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் சுமூகமாக செல்லும். வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்திற்கு நோக்கி செல்வீர்கள். நல்லவர்களின் சந்திப்பால் நன்மையும் கிட்டும். எந்த காரியத்தையும் எளிதில் முடித்து வெற்றியும் காண்பீர்கள். அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களும் செல்லக்கூடுங்க. தொழில் வியாபாரத்துல மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பண வரவுக்கு குறைவு இருக்காதுங்க. தொழில் கூட்டாளிகளிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லதுங்க. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு அதனால் கொஞ்சம் நிம்மதி குறையலாம். ஆகையால் நீங்கள் பேசும்பொழுது வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். முன் கோபங்கள் இல்லாமல் நடந்து கொள்ள பாருங்கள். பெரிய தொகையை போட்டு இப்போதைக்கு எந்த ஒரு தொழிலையும் செய்ய வேண்டாம். இருக்கும் தொழிலை அப்படியே நடத்தி பாருங்கள், அது போகணும். பின்னொரு நாளில் நாம் எதையும் பார்த்து கொள்ளலாம். அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு பணியும் செய்ய வேண்டாம். பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். அவர்கள் எப்படி படிக்கிறார்கள் என்று பார்த்து கொள்வது நல்லதுங்க. அவர்களை சந்தேக நோக்கில் மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம். பிள்ளைகளோட கல்வி செலவுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி இருக்குங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்ற முடிவுகளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். வரவுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கும் பொழுதும் சரிங்க, வாங்கும் பொழுதும் சரிங்க, எண்ணி பார்த்து வாங்க வேண்டும். இன்று கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை பெரிதாக இல்லை, எல்லாம் சுமூகமாகவே செல்கின்றது. ஒருவரை ஒருவர் இருவரும் புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்பட கொண்டுங்க. பெற்றோர்களும் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கக்கூடுங்க. காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கண்டிப்பாக கைகூடிவிடும். பிரச்சனை இல்லாத சூழல் இன்று ஏற்பட்டுவிடும். இன்று மாணவர்களுக்கு கல்வியில மிகுந்த ஆர்வம் ஏற்படும். கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சியில முன்னேற்றம் இருக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்துல ஆடை அணிந்து கொள்ளுங்கள். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. செய்கின்ற செயலை மட்டும் கொஞ்சம் சிறப்பாக செய்யுங்கள். காரியத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பண வரவில் எந்த ஒரு குறையும் இல்லைங்க. நிதானமான போக்கு வெளிப்பட்டால் எப்பொழுதுமே வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். பூரம் என்ற உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்குங்க. தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது மட்டும் கவனமாக பயன்படுத்துங்கள். வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. சொந்த பணியின் காரணமாக இன்று பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். உத்திரம் என்று நம்பிக்கைக்குரிய கதாபாத்திரமாக திகழ்வீர்கள். அனைவரின் தேவையும் இன்று பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். உறவினர்கள் உங்கள் மீது அன்பு பாராட்டக்கூடும். மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமை பண்ணக்கூடும். மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் நீங்கள் எண்ண வேண்டாம். குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள். வீண் கோபங்கள் எதுவும் காட்ட வேண்டாம். கன்னி கன்னி ராசி நேயர்கள், என்று மன கலக்கம் ஏற்படும் நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. திடீர் பயணங்களால் திசை திருப்பம் கொஞ்சம் ஏற்படலாம். வங்கிகளில் உள்ள வைப்பு நிதி கரையக்கூடும், அதாவது சேமிப்பு பணம் கரையக்கூடும். செலவு அதிகமாக இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். விஐபிகளின் சந்திப்பும் கிடைக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் தலையிட வேண்டாம். இன்று முதல் உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் தொடங்கி இருப்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப சுமை இருக்கத்தான் செய்யும். பெரியோர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அனுபவபூர்வமான அறிவு திறன் என்று கை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்ய பாருங்கள். அவசரம் அவசரமாக எந்த ஒரு பணியும் செய்ய வேண்டாம். மனப்பதட்டத்தோடு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவருடன் முன்கோபங்கள் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது கருத்து வேற்றுமை கொஞ்சம் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும். வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நேரம் கிடைத்தால் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளுக்காக செலவும் செய்ய வேண்டியிருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய பயமும் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை பற்றிய பயமும் இருந்து கொண்டே இருக்கும். பயணங்கள் செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக செல்லுங்கள். பயணத்தின் பொழுது பக்கத்தில் இருப்பவரிடம் தயவு செய்து பேச்சுக்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம்.
உங்களுடைய மன கஷ்டங்களை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். உறவினர் வருகை இருக்கும், அதனால் செலவும் கொஞ்சம் கூடும். மற்றவர்கள் சில உதவிகளை செய்து கொடுக்க சொல்லி தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதாவது பண தேவையை அவர்கள் உங்கள் மூலமாக பூர்த்தி செய்ய முயற்சிகளை மேற்கொள்வார்கள். பார்த்து கொள்ளுங்கள், பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி இருவரும் கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் தான் இருக்க வேண்டும். மீண்டும் ஒருமுறை சொல்கின்றோம், அதனால் கவனமாக பேச பாருங்கள். காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கைகூடிவிடும், ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுந்து கொண்டேதான் இருக்கும். ஆகையால் பேச்சில கவனம் வேண்டும், நாவடக்கம் என்பதும் கண்டிப்பாக வேண்டும் என்று கன்னி ராசிக்காரர்கள் மிக முக்கியமாக வாக்குறுதிகள் கொடுக்க கூடாதுங்க, ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாதுங்க, வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமையாக செல்ல வேண்டுங்க, பணம் நான் பெற்று தருகிறேன் என்று எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாதுங்க. இந்த விஷயங்களை எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகள் துணிச்சலுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். பார்த்து பொறுமையாக செயல்படுங்கள், அவசரம் வேண்டாம். பெற்றோர்களை மதித்து நடங்கள், கோபங்கள் எதுவும் கொள்ள வேண்டாம். ஆசிரியர்கள் சொல்வதை கூர்ந்து கவனியுங்கள். பாடங்களை படிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். படித்த பாடத்தையும் கொஞ்சம் எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று கனிவான பார்வையினால் அனைவரையும் கவருவீர்கள். ஆனால் சந்திராஷ்டம் தினம் இருப்பதால் செயல்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு வேண்டும். பண செலவை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். காரியங்களை நீங்கள் நிதானமாக செய்ய வேண்டும். வாக்குறுதிகள் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாதுங்க. ஜாமீன் கழுத்தும் போடவே போடாதீர்கள். அஸ்தம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். வாகனத்தில் போகும்பொழுது சீராக சென்று வர வேண்டும். பயணங்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனம் கொள்ள வேண்டும். வாயடக்கம் என்பது கண்டிப்பாக வேண்டும். பேச்சை குறைத்து கொண்டாலே வெற்றி நிச்சயம். சித்திரை மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்யுங்கள். எதையும் அலட்சியம் காட்டாமல் செய்ய பாருங்கள். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையும் தள்ளி போட வேண்டாம். செய்கின்ற வேலையை இப்போதையே செய்யுங்கள். தூரத்து உறவினரால் சிறு தொல்லைகள் ஏற்படுங்க. சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். துலாம் துலாம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுடைய நாளாக இருக்குங்க. சிந்தனை செய்து எதையும் செய்ய பாருங்கள். திட்டமிட்டு கொள்ளுங்கள். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று முன்னரே நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயப்பட்ட காரியங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். முற்பகலை விட பிற்பகலில் நன்மைகள் நடைபெறக்கூடும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலமும் கிட்டும். மனோதைரியம் அதிகரிக்குங்க. எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியுங்க. எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்குங்க. எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவும் கிடைக்குங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டிகளும் குறையும். தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும். நேற்றைய பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள் வருங்க. அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் நீங்கள் செய்ய பார்ப்பீர்கள். ஆன்மீகத்தோடு உங்களை இணைத்துக் கொள்வீர்கள். அதிகளவு ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும். தெய்வீக நம்பிக்கை கூடும். தெய்வத்திற்காக சிறு தொகையும் செலவிட நேரிட்டும். வெளி உலக தொடர்பு விரிவடையுங்க. வெளிநாட்டு தொடர்புடைய பயணங்களில் முன்னேற்றமான தகவல்கள் வரக்கூடுங்க. எதை பற்றியோ சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள், ஆனால் அந்த சிந்தனை ஒரு நாள் லாபகரமாகவே இருக்கும். குடும்பத்திற்காகவே உழைத்து கொண்டிருப்பீர்கள். பிள்ளைகளுக்காகவும் வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள். உங்களுடைய முழு முயற்சிக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இறைவனின் பரிபூர்ணமான அருளும் உங்களுக்கு இருக்குங்க. சிலருக்கு கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைத்துவிடும். கணவன் மனைவிக்கு இடையே எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லும். ஒருவரை ஒருவர் சரியான முறையில் புரிந்து கொண்டு இன்று வாழ்க்கையை நடத்துவீர்கள். பிள்ளைகளுக்காக இருவரும் நேரங்களை ஒதுக்குவீர்கள். பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய பயம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். கவலைப்பட வேண்டாம், அவர்களும் உங்களுக்கு சிறப்பை கொடுப்பார்கள். இன்று காதலில் உள்ளவர்கள் உற்சாகமாக ஈடுபடுவார்கள். காதல் கண்டிப்பாக கைகூடிவிடும். மனமும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மாணவர்களுக்கு எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் வெளிப்படுங்க. நல்ல முறையில் பாடங்களை படிப்பார்கள். படிப்பில் நல்ல உயர்வினையும் அவர்கள் பெறுவார்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டுங்க. பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே என்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும்
என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்றைய நாள் உங்களுடைய நாளாக இருக்கும். செய்கின்ற செயலில் வேகம் இருக்கும். விவேகமுடன் எதையும் செய்ய பார்ப்பீர்கள். முன்னூரின் ஆசியும் பக்க பலமாக இருக்குங்க. காரியங்களுக்கு கூட வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுங்க. மாலை நேரத்தில் நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சுவாதி. வருமானங்கள் 2 மடங்காக கிடைக்கும். சுய கௌரவம் பாதுகாக்கப்படும். பொருளாதாரமும் சீராக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வாய்க்கு ருசியான உணவுகளையும் உண்டு மகிழ்வீர்கள். உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். விசாகம். இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குங்க. மனசுக்கு பிடித்தமான நபரை சந்திக்க கூடும். பொறுப்புகளும் இன்று கூடும். புதிய வேலை வாய்ப்புகள் கூட வரக்கூடும். தன்னிச்சையான முடிவில் தெளிவு இருக்கும். சமூக அக்கறையுடன் நடந்து கொள்வீர்கள். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இன்றைய நாள் அமைந்துவிடும். விருச்சிகம். விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் கல்யாண முயற்சி கைகூடும் நாளாக இருக்குங்க. திருமணத்திற்காக ரொம்ப நாட்களாக வரன் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைந்துவிடுங்க. உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். சகோதர சகோதரிகளுக்கும் என்ன வேண்டும் என்று செய்து கொடுப்பீர்கள். கடன் சுமையும் ஓரளவு குறைந்துவிடும். பயணங்களால் தேக நலன் பாதிக்கப்படலாம். பயணங்களின் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள். பணத்தொகையை பயணத்தின் பொழுது எடுத்து செல்ல வேண்டாம். வாக்குறுதிகளை காப்பாற்ற வழிபாடுகள் இன்று தேவைப்படும். இறைவனை பரிபூர்ணமாக நம்பி எதையும் செய்ய பாருங்கள். உங்களுடைய மனசுக்கு கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கும். இருந்தாலும் அவசரங்கள் மட்டும் எதிலும் வேண்டாம். நல்ல காரியங்கள் செய்வதன் மூலம் மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தவர் செய்யும் தவறுகளை மன்னித்து அதனால் நல்ல பெயர் இன்று பெறுவீர்கள். திடீர் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு மறையுங்க. எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள். யோசனை இன்று அதிகமாக இருக்கும். சிந்தனை திறனும் அதிகமாக இருக்கும். கற்பனை வளமும் அதிகமாக இருக்கும். கனவு தொல்லை கூட அதிகமாக இருக்குங்க. எதையும் அவசரப்பட்டு மட்டும் செய்ய வேண்டாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இன்று அன்பு பெருக்கெடுக்குங்க. கணவன் மனைவி இருவருக்கும் பிரச்சனை இல்லாத சூழல் ஏற்படும். இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் ஊதி பெரிதாக வேண்டாம். சுமூகமாக முடித்து கொள்ள பாருங்கள். இன்று பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கைகூடிவிடும். காதலில் உள்ள பிரச்சனைகளும் சரியாகிவிடும். மன வருத்தங்களுக்கு இன்று தீர்வும் கிடைக்கும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குங்க. பிரச்சனைகள் ஏதும் இல்லை. கடினமான முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆசிரியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். பாடங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்க பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று அனைவரிடமும் யதார்த்தமாக பழகுவீர்கள். அடுத்தவர் செய்யக்கூடிய காரியங்களை நீங்களும் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். உங்கள் மனதிற்கு கண்டிப்பாக இன்று நல்லது நடக்குங்க. வசீகரமான தோற்றமும் காதலில் பயப்படக்கூடிய சூழலும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வரணும் என்று கண்டிப்பாக கிடைக்கப்பெறுங்க. இன்றைய நாள் ஒட்டுமொத்தத்தில் முன்னேற்றமான நாளாக அமையுங்க. அனுஷம். இன்று பயணங்கள் தித்திப்பான பயணங்களாக இருக்கும். பயணங்கள் மூலம் லாபத்தையும் இன்று கூட்டிக் கொள்வீர்கள். எல்லத்தின் தேவைகளையும் இன்று நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்யாண முயற்சி இன்று கைகூடும். கல்யாண கனவும் இன்று நனவாகும். கேட்டை. என்று எல்லோர் மனதிலும் இன்று இடம் பிடிப்பீர்கள். வசீகரமான தோற்றத்தால் அனைவரையும் கவருவீர்கள். பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பயணங்கள் மூலம் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்து விடுங்க. உங்களுடைய பொறுமையான மனசுக்கு எல்லாவித நல்லதும் நடக்குங்க. தனுசு. தனுசு ராசி நேயர்கள், இன்றைய நாள் தொலைபேசி வழி தகவலால் அனுகூலம் கிட்டும் நாளாக இருக்கு. நண்பர்களின் உதவியால் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். உங்களுக்கு ஒவ்வாத உணவுகளை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். தேவை இருப்பின் மட்டுமே அக்கம் பக்கத்தினிடம் உரையாடுங்கள். எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பொல்லாதவர்கள் உங்கள் பக்கம் திரும்பாமல் விலகி செல்லக்கூடும். உங்களை பற்றிய தவறான விமர்சனம் சொன்னவர்களும் இன்று காணாமல் போகக்கூடும். இன்று மனோதைரியம் அதிகரிக்குங்க. பண தேவைகளும் இன்று பூர்த்தியாகுங்க. தொழில் ரீதியாக சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு
லாபம் இல்லாத ஆதாயம் இல்லாத வேலைகளை மட்டும் செய்ய வேண்டாங்க. காரணமே இல்லாமல் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். சில நண்பர்கள் உங்களை தவறான போக்குக்கு அழைத்துச் செல்லக்கூடும். பார்த்து பக்குவமாக இருந்து கொள்ள பாருங்கள். கடுமையான உழைப்பு இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதிகப்படியான உழைப்பினால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமல் போகலாம். அதை மட்டும் நீங்கள் கவனம் கொள்ளுங்கள். பெற்றோர்களுடைய தேவையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். வாழ்க்கை துணையின் தேவையும் இன்று பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில கொஞ்சம் நீங்கள் கவனம் கொள்ள பாருங்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொடுங்கள். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை ஏற்படுங்க. இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அனுசரித்து செல்ல பாருங்கள். விட்டு கொடுத்தும் செல்ல பாருங்கள். காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கண்டிப்பாக பூர்த்தியாகிவிடும். காதலில் உள்ள பிரச்சனைகளும் சரியாகிவிடும். காதல் இனிக்கும்படியாக இன்றைய நாள் இருக்கும். மாணவர்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு வேண்டும். கல்விக்காக நீங்க கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். நல்லபடியாக பாடங்களை படியுங்கள். படித்த பாடத்தை மட்டும் கண்டிப்பாக எழுதி பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்துல ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்திற்கு மருத்துவ செலவுகள் கூட செலவாகுங்க. பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. தொலைபேசி மூலம் மன மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும். வாழ்க்கை துணையுடன் இன்று அன்பை வெளிப்படுத்துவீர்கள். போராட்டம் இன்று தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்தவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பண தேவைகளும் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இன்று எதை பற்றியோ சிந்தித்த வண்ணம் இருப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு செயல் வடிவமும் கொடுப்பீர்கள். இன்று வசீகரமான தோற்றம் கூட வெளிப்படுங்க. உத்திராடம் மனதில் நேர்மையான எண்ணங்கள் பிரதிபலிக்கும். சிந்தனை திறனும் இன்று அதிகமாக இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கணவன் மனைவி இருவரும் இருக்க வேண்டும். அவசரமான வேலைகளை தயவு செய்து செய்ய வேண்டாம். செலவை கொஞ்சம் மட்டுப்படுத்த பாருங்கள். தொழிலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமையுங்க. பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகிவிடுங்க. எதிரிகளும் உங்களை விட்டு விலகிச் செல்ல கூடுங்க. மகரம் மகரம் ராசி நேயர்கள் என்று யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். யாரிடமும் பகை பாராட்டாமல் பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. தொழில் முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள். குடும்பத்தாரும் உங்களுக்கு உறுதுணை புரிவார்கள். சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வீண் அலைச்சலை தயவு செய்து தவிர்க்க பாருங்கள். பயணங்களின் பொழுது பக்கத்தில் இருப்பவரிடம் பேச்சு கொடுக்க வேண்டாம். குடும்பத்தை பொறுத்தவரையும் பிரச்சனை ஏதும் இல்லைங்க. சிறப்பாகவே இருக்குங்க. மகிழ்ச்சிக்கு கண்டிப்பாக குறைவே இல்லைங்க. மனோ தைரியத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிகரமான சூழ்நிலையை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். உங்களுடைய நல்ல செயல்கள் மூலம் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். பண வரவு குறைவின்றி வந்து சேருங்க. தேவையற்ற சிலருக்கு இடமாற்றங்கள் போன்றவை ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு இப்ப இருக்கக்கூடிய வீட்டை மாற்றலாமா என்ற சிந்தனையும் அதிகமாக இருக்குங்க. வாகன மாற்றம் பற்றிய சிந்தனையும் அதிகமாக இருக்குங்க. பெற்றோர்களை மட்டும் மதித்து நடங்கள். தாய் தந்தையாரிடம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சண்டை போட வேண்டாம். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ பார்த்து செய்து கொடுங்கள். தாய் தந்தையின் உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள பாருங்கள். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். நண்பர்களும் உங்களுக்கு பக்க பலமாகத்தான் இருப்பார்கள். செய்கின்ற வேலையை மட்டும் நீங்கள் சிறப்பாக செய்ய பாருங்கள். அந்தஸ்து இன்று உயருங்க. பொருளாதாரமும் இன்று உயருங்க. பண தேவை கூட ஓரளவு பூர்த்தியாகி விடுங்க. கடன் பிரச்சனைகள் கூட ஓரளவு கட்டுக்குள் இருக்குங்க. ஒட்டு மொத்தத்துல மகரம் ராசிக்காரர்களுக்கு உன்னதமான சூழ்நிலையை அமைந்து விடுங்க. தேவையில்லாத குழப்பத்திற்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாங்க. யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது என்ற குழப்பம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். கவலை வேண்டாம், அதற்கும் ஒரு நாள் விடை கிடைத்துவிடும். இன்று மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பாராத முன்னேற்றமும் கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி வாய்ப்புகளும் இருக்குங்க. காதலில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் காதல் கசக்கப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக மாலை நேரத்திற்கு பின் எல்லா பிரச்சனைகளும் சரியாகி காதலும் கைகூடிவிடும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இன்று அமைந்துவிடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்துல ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று எதிலும் பொறுப்பாக இருந்து எந்த ஒரு வேலையும் செய்வீர்கள். புதிதாக நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும்.
புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். வீடு மாற்றம், இடம் மாற்றம் போன்ற சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்ய பாருங்கள். திருவோணம் என்று மனதிற்கு உள்ள குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். செய்கின்ற செயலில் வேகம் கூடும். நம்பிக்கைக்குரிய நபர்களை சந்திக்கக்கூடும். அக்கம் பக்கத்தினரும் உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இறைவனை நம்பி எந்த ஒரு வேலையும் ஆரம்பியுங்கள். வெற்றி நிச்சயம். அவிட்டம் என்று மனதில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். செய்தொழில் நல்ல நன்மை ஏற்படும். பொருளாதாரமும் இன்று சீராக இருக்குங்க. செல்வ நிலையும் இன்று உயருங்க. வாழ்க்கை துணைக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பீர்கள். பெற்றோரை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அவருடைய உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். தேவைகள் கூட கண்டிப்பாக பூர்த்தியாகிவிடும். தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் இன்று விலகிச் செல்லக்கூடும். கண்டிப்பாக எதிரிகளின் தொல்லை ஏதும் இல்லைங்க. சுய லாபம் இன்று கண்டிப்பாக இருக்குங்க. தாய் வழி உறவினர்கள் மூலம் தன லாபம் உண்டாகும். தாய்மாமன் வழியில கூட கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். பொது வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் உயரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி வேகம் பிடிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு கூட்டும். வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் சரியாகிவிடும். பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீர்ந்துவிடும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கி இருக்கும். மனதிற்கு பிடித்தமான நபரையும் இன்று நீங்கள் சந்திக்க கூடும். விஐபிகளின் சந்திப்புகளும் கிடைக்கும். ஒட்டு மொத்தத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு சிறப்பான தருணங்கள் அமைந்துவிடும். திருமண முயற்சி மேற்கொள்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைத்துவிடும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுங்க. மனசுல மட்டும் வீண் ஆசைகள் தோன்றும். கனவு தொல்லையும் இருக்கத்தான் செய்யும். எதையும் கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க. சுவாச பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். சுவாசத்தை இன்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க பாருங்கள். அலட்சியம் வேண்டாம், படபடப்பும் வேண்டாம். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தனை மட்டும்தான் வேண்டும். இன்று கும்ப ராசி நேயர்களுக்கு தொலைபேசி வழி மூலம் நல்ல தகவல்கள் வரக்கூடுங்க. வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை தரம் இன்று உயரும். குடும்பத்தோருடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய கடுமையான உழைப்பு இருக்கும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையும் வலுப்படுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல உள்ள வில்லங்கங்களும் சரியாகும். உங்களுடைய பேச்சுக்கு அனைவரும் இன்று கட்டுப்பட்டும் நடப்பார்கள். காதலில் பயப்படக்கூடிய சூழலும் காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கைகூடி ஆனந்தத்தையும் கொடுக்கும். இன்று காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியுங்க. அதே போல மாணவர்களுக்கும் இன்று எளிதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கல்விக்காக நீங்க போராடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். மேற்கல்விக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த மாணவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்துல ஆடை அணிந்து கொள்ளுங்கள். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கருநீல மற்றும் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று மனதில் இருந்த குழப்பங்கள் சரியாகும். தேவையான அளவு பணவரவு வந்து சேரும். காதலில் வயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. வசீகரமான தோற்றம் வெளிப்படும். முக கவர்ச்சி கூட்டும். பொது வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் உயரும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களும் இன்று விரிவடையுங்க. சதயம் என்று எதிலும் பொறுப்பாக இருக்க பார்ப்பீர்கள். முயற்சிகள் நல்ல பலனை கொடுப்பதாக இருக்கும். சுய சிந்தனை இன்று அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையுங்க. தேவையில்லாத மன குழப்பங்கள் மட்டும் வேண்டாம். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வரங்கள் இன்று வரக்கூடும். போராட்டாத்தி என்று உற்சாகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். திட்டமிட்டு எதையும் செய்ய பார்ப்பீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் இன்று கிடைக்குங்க. அதே போல சொந்த தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களும் மேலோங்குங்க. வரவும் நல்லபடியாக இருக்குங்க. பொருளாதாரமும் நல்லபடியாக இருக்குங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை இன்று அமையக்கூடுங்க. அவ்வப்போது கனவு தொல்லை கொஞ்சம் இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். மீனும் மீனும் ராசி நேயர்கள், இன்று அரசியல்வாதிகளின் சந்திப்பினால் அனுகூலம் காணும் நாளாக இருக்குங்க. பழகிய நண்பர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே அகலும். முடங்கி கிடந்த தொழிலும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். தொழிலில் முன்னேற்றமான சூழலும் ஏற்படும். விலகிச் சென்றவர்களும் விரும்பி வந்து சேருவார்கள். தொலைந்து போன பொருட்களும் கையில் வந்து சேரும். நிதானமான அணுகுமுறையினால் காலங்களை வென்று விடுவீர்கள். சொத்து விவகாரங்களில் காரியத்தில் இருந்த தடையும் சரியாக்கிவிடும். தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் சுறுசுறுப்பாக நடைபெறும். வீண் அலைச்சலும் குறைந்துவிடும். எதிலும் கூடுதல் கவனம் மட்டும்தான் வேண்டும். திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும்.
நட்பும் இன்று நல்ல விதத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள். பண வரவும் இன்று சீராக இருக்கும். வழக்குகளில் கூட சாதகமான நிலை காணப்படும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதிலும் துணிச்சலாக முடிவெடுப்பீர்கள். முக்கிய முடிவுகள் மூலம் முன்னேற்றமும் அடைவீர்கள். உடல் நல பாதிப்பு கொஞ்சம் இருக்குங்க. தேவையில்லாத மன விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டு உடலை நீங்கள் கெடுத்துக்கொள்வீர்கள். தயவு செய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் பொறுத்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கினாலும் ஓரளவு சுமூகமாகவே முடிந்துவிடும். என்ற உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருக்குங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்குங்க. கான்ட்ராக்ட் ஏஜென்சி துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பங்கு சந்தையில் கூட நல்ல லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு கூட நல்ல முன்னேற்றம் இன்று ஏற்படக்கூடும். மனதை மட்டும் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். பண வரவிற்கு இன்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சுமூகமாகவே இருக்கும். என்று காதலில் உள்ளவர்கள் எதிலும் நிதானமான போக்கை கையாள வேண்டும். பேச்சை ஒருவர் ஒருவர் பேசும்பொழுது புரிந்து கொண்டு பேச வேண்டும். அவசரப்பட்டு மட்டும் வார்த்தைகளை விட வேண்டாம். மாணவர்களுக்கும் கொஞ்சம் கல்வியில தடை இருந்தாலும் தடைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டும். படிப்புல ஆர்வம் இல்லாதது போல இருக்குங்க. கல்விக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க பாருங்கள். படித்த பாடத்தை தயவு செய்து எழுதி பார்க்க பழகிக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்துல ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்படியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று வழக்குகளில் சாதகமான சூழல் ஏற்படும். செய்கின்ற காரியங்களில் கூட நிதானமான போக்கு வெளிப்படும். மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்வதில் மட்டும்தான் சிக்கல்கள் இருக்கும். பண தேவைகள் கூட ஓரளவு பூர்த்தியாகிவிடும். இல்லத்தில் கடுமையான பணி சுமை இருக்கும். பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உத்திரட்டாத்தி. உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொள்ள பாருங்கள். அவசரம் அவசரமாக எதையும் செய்ய வேண்டாம். தயவு செய்து வார்த்தைகளை விட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. நண்பர்கள் கூட உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். என்று எதையும் நீங்கள் எடுத்தறிந்து பேச வேண்டாம். யதார்த்தமாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். ரேவதி. இன்றைய நாள் இறை வழிபாட்டுடன் தொடங்குவது ரொம்ப நல்லது. காலையில் எழுந்திருக்கும் பொழுதே இறைவனை பிரார்த்தனை செய்து எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுங்கள். கடன் பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் ஓரளவு சுமூகமாக நடந்து முடிந்துவிடும். தேவையில்லாத விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாதுங்க. அவசரப்பட்டு யாரையும் நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகிவிடும். உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொள்ள பாருங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.